ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிஏ கிராஜுவேட்ஸ் தான். எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டீமில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பேருமே சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு ஐடியா இருந்தது. ஸோ என்ன பேர் வைக்கலாம் முதல்ல? முதல்ல குல்ஃபின்ற கான்செப்டுக்குள்ளே வரும்போதே வந்து நார்த் இந்தியா தான் வரும். ஸோ அங்கே ஃபேமஸாக இருக்கிறது வந்து மும்பை தான். ஸோ மும்பையில் தான் அந்த குல்ஃபியோட தாக்கம் வந்து நிறையா இருந்தது. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அந்த கான்செப்ட். ஸோ சென்னையில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வரும்போது தான் முதல்ல பிளான் பண்ணோம் என்ன மாதிரி ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நேச்சுரல் ஓரியண்டட் எடுத்துகிட்டு வந்தால் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ எல்லாருமே வந்து என்னென்னா குல்ஃபி, இங்கே நிறைய குல்ஃபி இருக்குது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளேவர் ஓரியண்டடாக இருக்கும். அங்கேருந்து அப்படியே அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து அப்படியே விற்பாங்க. ஸோ இதுதான் எல்லாருமே பண்ணுறாங்க. நாம் அது பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம். பட் அந்த மாதிரி ப்ராடக்ட் அங்கே இல்லை. ஸோ அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின் போது நம்மளே ஏன் ஒரு ஃபேக்ட்ரி பண்ணக்கூடாது? ஸோ நம்மளே ஏன் இதை ரெடி பண்ணக்கூடாதுன்னு பிளான் பண்ணோம். ஸோ அப்படி ரெடி பண்ணது தான் மும்பை குல்ஃபின்ற விஷயம். இதை வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் சரி நம்ம ஷாப்பாக போகலாமா இல்லை ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு டேக்அவே மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணலாமான்னு யோசித்தோம். அதுக்கப்புறம் தான் சரி ஷாப்பாகவே போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது கஸ்டமர்ஸ்கிட்ட. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா August 23, 2017 தான் ஃபஸ்ட்டு அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரோடு தரமணி ஆக்சுவலாக அங்கே தான் ஃபஸ்ட் அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டுமே 20 branches இருக்குது. அவுட் ஆஃப் சிட்டி வந்து சென்னை அவுட் ஆஃப் சென்னை வந்து பார்த்திங்கன்னா 6 branches இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 26. அது போக இன்னும் ஒரு 10 branches வந்து ஒர்க் போய்கிட்டு இருக்குது ஆக்சுவலாக. எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த ஃபஸ்ட் அனிவர்சரிக்குள்ளே ஒரு 50 branches ஓப்பன் பண்ணுங்கிறது எங்களோட ஒரு பெரிய டார்கெட்டாக வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் 60 variety இருக்குது. 73 பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரீசருக்கு வைக்கிறதுக்கான இடம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் 60 product நம்ம கையில் இருக்குது. ஸோ ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 product இருக்குது. ஸ்லைஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 product இருக்குது. ஸோ இன்னும் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நல்ல ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு. மலாய் ரோஸ்டட் காஜு இதுதான் ஆக்சுவலாக ரெஃபர் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்தவொன்னே ஒன்ஸ் அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்தவொன்னே அவங்க கண்ணை மூடிட்டே வந்து கேசர் பிஸ்தா தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கேசர் பிஸ்தா, மலாய், ரோஸ்டட் காஜு பாதாம், ரோஸ்டட் ஆல்மண்ட், இந்த 4 flavor பார்த்திங்கன்னா 4 stick நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்குது. ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்சிலாக அந்த மும்பை குஃபி உள்ளே வரும்போது ஸ்டிக்கு தான் வேணும்னு வருவாங்க. பட் ஒன்ஸ் நம்ம ஸ்லைஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்லைஸ் தான் வரும். ஸோ இந்த ஐடியாவோட கிளிக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது ஸ்லைஸ் எப்படி பீப்புள் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்றது. பட் அது என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இப்போ பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஏற்றுக்கிடுவாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. பட் நம்ம லைவாக அவங்க முன்னாடி கட் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அந்த லைவ் கொண்டு வரும்போது தான் அந்த ஸ்லைஸ் வந்து கிளிக் ஆச்சு. ஆல்மோஸ்ட் ஸ்டிக்குக்கும் ஸ்லைஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ML தான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே ரொம்ப யூனிக்காக இருக்கிறது இங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் ஓரியன்டட் தான், நேச்சுரல் ஸ்லைஸ். ஸோ நம்மளுக்கும் அந்த மற்ற இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஸோ இப்போ கோவா மேங்கோ இதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா மற்ற கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளேவர் பண்ணுவாங்க. அதாவது கோவா ஃப்ளேவர் பண்ணுவாங்க, மேங்கோ ஃப்ளேவர் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் பண்ணுவோம். லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தான், பட் என்னென்னா அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது.